பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த கடங்காரம் விளங்காம போயிடுவான், நாசமா போயிடுவான். ஏண்டி ஒருத்தி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஆரத்தி எடுப்ப? இதெல்லாம் உன்னை சும்மா விடாத பூர்ணி. காலம் வரும்போதே நீ செவ்வந்தி கால விழுந்து கெஞ்சுவ. யாரு? நானா? நானா செவ்வந்தி கால பிடிக்க போறேன்? என்கிட்ட இருக்கிற இன்னொரு மேட்ரு தெரிஞ்சா இவ என் கால எப்படி பிடிக்கிறான்னு மட்டும் காட்டுறேன். என்னையா சீன்றீங்க? ட்ரெய்லரை பார்த்ததுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றிய செவந்தி? மெயின் பிக்சரே இனிமே தானே வரப்போகுது. ஏமா அடுத்த மாசம் செலவுக்கெல்லாம் என்னமா பண்றது? விடுங்க மாமா, ஏதாவது ஒன்று பண்ணி சமாளிச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாசம் சம்பளம் வந்துடும், அடுத்த மாசம் வராது. பிஎஃப்பும் எப்போ வரும்னு தெரியல. வரும்போது வரட்டும் மாமா, இப்போதைக்கு பாட்டியோட அப்பத்தா கைமனம் இருக்குல்ல, அந்த வேலையை முழுசா பார்க்கலாமே. ஆமாண்டி செவ்வந்தி, இனிமே தொழில் பண்றவெல்லாம் ராஜா மாதிரி வாழ்வான். உனக்கு கடவுளா பார்த்து இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கான்னு நினைச்சுக்கோ. அதுக்கு தாண்டி இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஓ, பாசிட்டிவ் ஃபேமிலி, எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்குவீங்க. இருங்க இருங்க, அந்த ஃப்ராட் பையன் இருக்கான்ல, அவனை பத்தி தெரிய வரும்ல. அப்ப பாப்போம் உங்க பாசிட்டிவ் பேச்சு எங்க போகுதுன்னு. ஏய், இன்ன எதுக்கு நின்னுட்டு இருக்க? போ உள்ள, சொல்லிக்கிட்டே இருக்க, வா உள்ள, வா. ரகு, மாமா ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். இப்பதானே நமக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, அதுலயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னு சிவா சொல்லிருக்கான்ல. நீங்க வேணா பாருங்க, திடீர்னு ஒரு நாள் சிங்கப்பூர்ல இருந்து கூப்பிட்டு பல்கா ஒரு ஆர்டர் கொடுக்க தான் போறாங்க. நாம எல்லாரும் பரபரப்பா இந்த வீட்டுல உட்காந்து அடுத்த ஆர்டருக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்க தான் போறோம். ஏதோ நீ சொல்ற மாதிரி நல்லது நடந்தா சரிதாமா? நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. நந்து, என்னோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் லாக்கர்ல வச்சுக்கறியா? என்னோட லாக்கர் தான் இல்ல. இல்ல அக்கா, அப்படி என்னோட லாக்கர்ல நீங்க வச்சுக்கலாமா? எங்க மிஸ் ஒன்னு சொல்ல மாட்டாங்களா? மிஸ்ஸுக்கு தான் ஒண்ணு தெரியாதுல்ல, மிஸ் இல்லாத நேரமா பார்த்து கொண்டு போய் வச்சிடுறேன். உன்னோட லாக்கரை வேற யாரும் ஓபன் பண்ண மாட்டாங்கல்ல? யாரும் ஓபன் பண்ண மாட்டாங்கக்கா, ஏன்னா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ரெண்டு பென்சில் பாக்ஸும் ஒரு நோட்டு மட்டும் தான் வச்சிருக்கேன். நீங்க வச்சுக்கோங்க. தேங்க் யூ நந்தினி. அக்கா, ஏன் நல்லா இருக்கீங்க? பின்ன என்ன பண்றது நந்து, அவ்வளோ கிளாஸ் ரூம் இருக்கு. என்னோட கிளாஸ் ரூம் லாக்கர்ல இருந்த புக்கை மட்டும் திருடிட்டு போயிட்டாங்க. அந்த தீஃப்ஸ்லாம் ரொம்ப பேடான ஆளு. நான் எவ்வளோ ஆர்ட்லாம் வச்சிருந்தேன் தெரியுமா? எவ்வளோ காமிக்ஸ் புக்கெல்லாம் வச்சிருந்தேன், ஸ்பைடர்மேன் எல்லாமே அதில் தான் வச்சிருந்தேன். இப்ப எதுவுமே இல்ல. எங்க அம்மாவோட ஹார்ட் எல்லாம் கூட இருந்துச்சு. மதோக்கா, டோன்ட் வரி, அந்த தீப்ஸ் எல்லாம் போலீஸ் புடிச்சிருவாங்கல்ல, புடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா போலீஸ் கிட்ட இருக்கும், அதெல்லாம் நம்ம வாங்கிடலாம். சரி. என்னாச்சு, யாரும் படுத்து தூங்கலையா? பேசிட்டு இருக்கீங்க, படுங்க. படுகந்தி, அந்த தீப்ஸ போலீஸ் புடிச்சிருவாங்களா? புடிச்சிருவாங்க, அதுக்கு தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மது, நான் உங்ககிட்ட ஒரு ஹாரி பாட்டர் புக்கு கொடுத்தேன்ல? ஆமா செவந்தி, நான் கூட அதை படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ தான் அதை படிக்கவே விடலையே. அந்த ஹாரி பாட்டர் புக்கு அதுக்குள்ள தானே வச்சிருந்தேன்னு சொன்ன? ஆமா, அதுல தான் இருந்துச்சு. மது, உன்னோட லாக்கர்ல இப்படி ஒரு புக் இருக்குன்னு நீ யார்கிட்டயாவது சொன்னியா? நான் யார்கிட்டயுமே சொல்லல செவந்தி. நல்லா யோசிச்சு பாரு.
ஸ்கூல்ல யாராவது பியூனு வாட்ச்மேனு இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட லாக்கர் பத்தி கேட்டாங்களா? அப்படியெல்லாம் ஸ்கூல்ல யாருமே கேட்கலையே. யாரு லாக்கர் பத்தி கேட்டாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நீ தான் யாருக்கிட்டயும் ஒண்ணுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல. என்ன திடீர்னு லாக்கர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்கூல்ல உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க? அன்னைக்கு பூர்ணிமா ஆண்டி கூட என் கையில இருந்த லாக்கர் சாவிய பார்த்துட்டு என்னன்னு கேட்டாங்க. நான் அதை என்னோடதுன்னு சொன்னேன். என்ன எதுன்னு விசாரிச்சாங்க. நான் ஒண்ணுமே சொல்லலையே. ஓஹோ, இத பூர்ணிமா தான் சொல்லிருக்கான். ஸ்கூல்ல மதுமிதா கிட்ட ஒரு லாக்கர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உமாபதி கிட்ட போட்டு கொடுத்துருப்பா. அதான் கரெக்டா, அதை மட்டும் திருடிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே திருடிய வச்சுக்கிட்டு நம்ம வெளியே தேடிக்கிட்டு இருக்கோமே. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து கிடைக்கலன்னு உடனே இங்க தான் இருக்குன்னு முடிவு பண்ணிருக்கா. செவந்தி, செவந்தி மா, என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மது, நீங்க படுத்து தூங்குங்க, படுங்க. செவந்தி, அடுத்த வாரம் என்ன காமிக்ஸ் புக் கடைக்கு கூட்டிட்டு போறியா? நான் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கணுமே. எல்லா புக்ஸும் மிஸ் ஆயிடுச்சு செவந்தி. சரி, நான் கூட்டிட்டு போறேன். நீங்க இப்ப தூங்குங்க, படுங்க. என்ன செவந்தி, கூப்பிட்டா கூட வரமாட்டேன். இப்ப என்னடா, ஏதோ ஃப்ரெண்ட் ரூம்குள்ள வர மாதிரி வரியே. சொல்ல, என்ன விஷயம்? பூர்ணி, உன்கிட்ட சில விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். பேசலாமே, தாராளமா பேசலாம். அப்படியே நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு கொடுத்தனா, ரெண்டு பேரும் மடிச்சுட்டே பேசலாம். என்ன செவந்தி, ட்ரெஸ் மடிச்சு கொடுக்க சொன்ன உடனே அப்படியே லுக் விடுற? ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. நீ பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. நான் சேஃபா இருக்கணும்னு நினைச்சு மதுவோட லாக்கர்ல எவிடன்ஸ் வச்ச விஷயம் யாருக்குமே தெரியாது. உமாபதிக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கோம்? நீ அதுக்கு முன்னாடி ரூமுக்கு போய் செயினை காணும், கொலுசை காணும், அதை தேடுறேன் இதை தேடுறேன்னு நீ வீடு முழுக்க எதை தேடினேன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே என் அண்ணி வீட்டுக்கு போய் நான் கொடுத்ததெல்லாம் திருடிட்டு வந்திருக்க.